ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப பேர் வந்து ரிக்வஸ்ட் பண்ண வீடியோ பார்க்கலாம். இந்த ஆமை மோதிரம், அதாவது டார்டாய்ஸ் மோதிரம் வந்து இது எதுக்கு போடணும், இந்த போடுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, நிறைய பேர் வந்து நம்ம வீடியோல பார்த்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டார்டாய்ஸ் மோதிரத்தான ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த மோதிரம் தெரிஞ்சுக்கணுமோ அவங்க இந்த வீடியோ கடைசி வரலும் பாருங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்கு. ஸோ பொதுவாக வந்து டார்டாய்ஸ் வந்து விஷ்ணு அவதாரம், அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஷ்ணுவோட அவதாரம் வந்து ஆமை. ஸோ ஆமை வந்து லக்ஷ்மிக்கும் வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு உயிரிடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆமை மோதிரம் போடுறப்போ உங்களுக்கு லக்ஷ்மி அதாவது ரொம்ப வந்து ஈர்க்கும் அப்படின்றது வந்து ஒரு அந்த காலத்துலேருந்து இருக்கிற ஒரு ஐதீகம் அது. ஸோ நிறைய பேர் டவுட் வரலாம், ஆமை வந்து போடலாமா, ஆமை வந்து வீட்டில் வைக்கக்கூடாதுன்ற டவுட் இருக்கும். பட் அந்த ஆமையும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சொல்ல போனா இன்னும் ஆமை வீட்டில் இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சமும் தனலாபமும் கிடைக்கும், தவிர எந்த நஷ்டமும் ஏற்படாதுங்க. நான் பர்சனலா சொல்றேன், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ யாரும் பயப்படாதீங்க, ஆமை மோதிரம் போடுறதுனால ஏதாவது உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ஏதாவது நடக்கும்னா கண்டிப்பா சொல்றேன், 100% நெகட்டிவே நடக்காது, பாசிட்டிவ் மட்டும்தான் நடக்கும். சரி, அப்படி என்ன இருக்கு இந்த ஆமை மோதிரம்ல பாத்தீங்கன்னா, இந்த ஆமை மோதிரம் நீங்க போடுறதுனால உங்களோட பண வறட்சி வந்து குறையும். நிறைய பேருக்கு வந்து பணம் சம்பாதிச்சாலும் கையில வந்து நிக்காம இருக்கும். சில பேருக்கு வந்து நிறைய தடங்கள் வந்துட்டே இருக்கும், எந்த ஒரு வேலை எடுத்தாலும் தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல வேலை அமையாம இருக்கிறதோ இல்ல அவங்க நினைச்ச காரியம், குட் லக்னு சொல்லுவாங்க, குட் லக்னா நம்ம எது நினைச்சாலும் நல்லதாவே நம்மளுக்கு நடக்கும். சோ அந்த மாதிரி எதுவுமே நடக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. சோ நீங்க எல்லாம் இந்த ஆமை மோதிரத்தை இந்த மாதிரி ஆள்காட்டி விரல் அல்லது நடுவிரல் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு விரல்ல போட்டுக்கலாம். இந்த அதாவது இந்த ஆமையோட முகம் உங்களை நோக்கி இருக்கணும், இப்படி இருக்கணும். இது வந்து எப்படி போக கூடாது, அதாவது முகம் ஆமையோட நல்லா பாருங்க, ஆமையோட இந்த முகம் வந்து உங்களை நோக்கி இப்படி இருக்கணும். சோ இந்த ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா உங்களோட பணம் அதாவது நீங்க தனலாபம் எல்லாம் வெளியில போயிடும் சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி போடக்கூடாது, இந்த மாதிரி தான் போடணும். சோ இது வந்து ஆள்காட்டி விரல போட்டுக்கலாம், இல்லைன்னா நடு விரல போட்டுக்கலாம். அமோதிரம் விரல போடக்கூடாது, சுண்டு விரல போடக்கூடாது, கட்டு விரல போடக்கூடாது. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல தான் போடணும், லெப்ட் ஹேண்ட்ல போடக்கூடாது. சரிங்களா, ரொம்ப கிளியரா சொல்லிட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல தான் போடணும், இந்த விரல் இல்ல இந்த விரல் ரெண்டு ஏதாவது ஒரு விரல்ல போடணும். இந்த ஆமையோட முகம் உங்களை பார்த்து அதாவது உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி நீங்க அணிஞ்சுக்கணும். சரி, இப்ப இது போட்டா என்ன லாபம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து இப்ப ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா உங்களோட தொழில வந்து முன்னேற்றம் வரணும் அப்படின்னா, நல்ல லாபம் பார்க்கணும் அப்படின்னா, இல்ல உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்கு, எது வந்து எந்த வேலை எடுத்தாலும் உங்களுக்கு தடங்களாவே இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க இந்த மோதிரத்தை வந்து ஜஸ்ட் ஒரு 90 days போட்டு பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். நான் 100% உங்களுக்கு கேரண்டியா சொல்றேன். வெள்ளியில போட்டுக்கோங்க, தங்கத்துல வாங்க வேண்டாம், அவசியம் கிடையாது. பட் வெள்ளி போட்டா ரொம்ப நல்லது, மற்ற மெட்டல்ஸ் விட நீங்க வெள்ளியில போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வெள்ளியில போட்டுக்கோங்க. நான் வந்து இதை அமேசான்ல வாங்கினேன், ஸ்டெர்லிங் சில்வர்னு சொல்லுவாங்க இதை. ஸோ எனக்கு இங்க லோக்கல் கடையில வந்து எனக்கு சைஸ் கிடைக்கல, ஸோ அதனால அமேசான்ல நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன், ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த ஆமை வந்து நல்ல பெருசாகவும் இருக்கு, நல்ல உள்ள ஸ்டோன்ஸ்ல வச்சு பாக்கிறதுக்கும் அழகா இருக்கு. இதை போட்டதுல எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை வந்து நான் ப்ரமோஷன் பண்ணி எனக்கு ஒன்றும் வரப்போறது, நிறைய பேர் கேட்குறாங்க இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோவானு, இதை ப்ரமோஷன் பண்ணி எனக்கு ஒன்றும் வரப்போறது கிடையாது. ஏன்னா இது அமேசான்ல தான் நான் வாங்கினேன். ஸோ இதை வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, எல்லாருக்குமே வந்து நல்லது நடக்கட்டுமே. ஸோ நம்மளுக்கு எனக்கு வந்து உண்மையா சொல்றேன், நல்லா இருக்கு, உண்மையில ஒரு பாசிட்டிவிட்டி நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மோதிரம் நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பா எப்பவுமே இருக்கும். ஸோ எப்பவுமே சிடு சிடன் நம்ம கோபமா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மனநிலை, நல்ல காமான சாந்தமான மனநிலை நம்மளுக்கு வந்து நிச்சயமா கிடைக்கும். ஸோ இதை நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஒரு மெடிடேஷன் பண்ணா ஒரு ஃபீல் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இதுல நம்பிக்கை இருக்குன்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. வேணும்னா எங்க ஜோசியர் கூட, உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் கூட கேட்டு பாத்துக்கோங்க, உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா. இது வந்து யார் வேணாலும் போடலாம், இவங்க தான் போடணும் அவங்க தான் போடணும் ஒன்றும் கிடையாது. படிக்கிற பசங்க போட்டுக்கலாம், வேலைக்கு போறவங்க போட்டுக்கலாம், தொழில் பண்றவங்க போட்டுக்கலாம், பிசினஸ் பண்றவங்க போட்டுக்கலாம், வயசானவங்க போட்டுக்கலாம், எல்லாமே இருக்கு. ஆரோக்கியத்திலேருந்து பணத்திலேருந்து எல்லாமே, அதாவது ஒரு குட் லக், ஒரு நல்ல ஒரு மனநிலையோட நம்மள வச்சுக்கும். ஸோ இது எல்லாருமே போட்டுக்கலாம்.
உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்தா நீங்க உங்க ஜோசியர் உங்க பர்சனல் ஜோசியர் கிட்ட நீங்க வந்து கன்சல்ட் பண்ணி கூட நீங்க அதை போட்டுக்கலாம். நான் இது அமேசான்ல வாங்கினா அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுவும் வெள்ளி தான், பட் இது வந்து ஸ்டெர்லிங் சில்வர் சொல்லுவாங்க, அந்த ஷைன் அப்படியே இருக்கும். பட் இதுவும் வெள்ளி, 99.2 என்னமோ இப்போ பர்சன்டேஜ் சில்வர் இருக்குது இல்ல. ஸோ இதுவும் வெள்ளி தான், பட் உங்களுக்கு ஷைனா இருக்கும், பார்க்கறது ஃபேன்சியா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், நீங்க ஆச்சாரி கிட்ட செஞ்சுக்கிட்டாலும் நீங்க ஆச்சாரி கிட்ட கொடுத்து செஞ்சுக்கலாம், பட் உங்களோட விருப்பம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. உண்மையில சொல்றேன், உங்க கஷ்டம் எல்லாம் போவோம், நல்ல குட் லக் அதாவது பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயம் வரும். குட் லக்னு சொல்லுவாங்க, நல்ல ஒரு ராசியான ஒரு மோதிரமா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டதுக்கு நான் எனக்கு இந்த ஆன்சர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருந்தோம்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கலாம், நிறைய பேர் பயப்படுவாங்க ஆமை அப்படின்னாலே, பட் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. விவேக் சின்ன காமெடி தான், இல்லாமல் இயலாமை அது தவிர நம்மளுக்கு இந்த ஜீவனால நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. ஸோ அதெல்லாம் மூட நம்பிக்கை நம்பாதீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் நல்லது கண்டிப்பா வாழ்க்கையில் நடக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தால் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல வீடியோ ஒன்று சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.